So today is World Environment Day. So nama ellarku oxygen kadikkanum nama enna pananum? Chedigala valakkanum. Good. Appa neengala chedigala valapingala? Okay. Inda. Avela vandirukona. Idhu yaarukku kudukalam? Seri unakku. You idiot! நீ மனுஷால மிருகமா? எதுக்கு நான் செடி மேல துப்புன? Do you have any sense? Useless fellow! மனுஷங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி செடிங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுமா? உன் முகத்து மேல துப்புனா உனக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுங்களுக்கும் ஃபீல் ஆகும். உன்னால பேச முடியும், அதுங்களால பேச முடியாது. இடியட். ஹேய், என்ன பண்ற? இந்த சின்ன செடியில இவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குனா உனக்குள்ள எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குமோ? வா, ஹோட்டலுக்கு போலாம். இதுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமா இல்ல உனக்கு ஃபீலிங்ஸ் அதிகமானு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வா, கைய விடு. ஆடி, ஏய், விடுடா. ஏய், சீக்கிரமா விடுடா. அக்கா, ஏய், விடுடா. கங்காவோட ஆள்ரா, நான் தொட்ட எந்த பொண்ணையும் விட்டதே இல்ல. என் மேலே கை வச்ச உன்னி அவளையும் சேர்த்து தூக்குறண்டா. ஏய், மூடிட்டு போட நாய. ஸ்வேதா, ப்ளீஸ் ஸ்வேதா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. சாரி ஸ்வேதா, உன்னை ஏமாத்தணும்னு நான் அப்படி ஒரு பொய்ய சொல்லல. நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்ன. என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை தியேட்டர்ல பார்த்த அந்த செகண்டே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணானா, எங்க நீ என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. உண்மையை சொல்லி உன்னை விட்டு விலகி போறதை விட பொய்ய சொல்லி உன் கூடவே இருக்க ஆசைப்பட்டேன். நான் உன்னை வெறும் ரோல் மாடலா பாக்கல ஸ்வேதா, என் உயிரோட மொத்த உருவமா தான் உன்னை பாக்குறேன். உனக்கு சொல்ல வேண்டிய அனுபவங்கள் எனக்கு இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததே இல்லை. நாம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ அதை தாமா செய்யணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை தாமா, எல்லா அப்பாவும் தம் பொண்ணு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்னோட ஆசையும் அதாமா. என்ன மாப்பிள, இன்னும் அந்த பொண்ணை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்க போல? டேய், எல்லாத்தையும் மறந்துட்டு வாடா. ஹாப்பியா, ஜாலியா, என்ஜாய் பண்றா. உனக்கு புரியாதரா, சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்வேதா விஷயத்துல நான் கன்ஃபியூஷன்ல இருக்கேன். எந்த அளவுக்குனா நம்ம சிஎம் விட பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கேன். லவ்னாவே கன்ஃபியூஷன் வரதான் செய்யும் மாப்பிள, ஆனா உன் விஷயத்துல தான் அந்த கன்ஃபியூஷன் இல்லையே. உன் லவ் 100% புட்டுக்குச்சு. நாளைக்கு காலையில காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம். கண்டிப்பா, நான் வந்துறேன். ஓகே, குட் நைட். குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். மாட்டிக்கிச்சே, நாளைக்கு காலையில காஃபி ஷாப்க்கு வரேன்டா. அப்படிதான் லவ் வர்க் ஆயிடுச்சு.
love 100% success. அம்மா இப்ப எதுக்கு நடச்சா? ஏ லவ் சக்சஸ் ஆயிடுச்சு நீ அப்புறம் முடிவெடுப்ப. நாளை காலையில போனா தான் தெரியும் என்ன நடக்க போதோ. சரி சர கடிப்போம். சர் காபி. என்னடா சொல்றலடா செருப்பால் அடிப்போம் போன விடா. உனக்கு போக போக தெரிய வரும். அதுக்கு முன்னால ஸ்வேதா கிட்ட பேசு. என்ன பண்ணிக்காங்க இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-11-2356 அல்லது 0311-2292-9017 ஒன்றில் மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்வேதா, ஸ்வேதா,
கங்கா, என் இடத்துக்கு வந்து என் பசங்களை எடுப்பியா? ஒண்ணா ஸ்வேதங்கரா, நீங்க சொல்றது அண்ணனே போட்டு நீ பரட்டி எடுத்துட்ட, உங்ககிட்ட நான் போய் சொல்லுவா? அம்மா சத்தியமா சொல்றா, எனக்கு தெரியாது. நான் விட்டுருக்கா என்ன செய்யணும் சொல்றதுக்கு முன்னால என்ன செய்யக்கூடாதுங்கறத சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த ப்ராசஸ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ மீடியா கிட்டயோ போலீஸ் கிட்டயோ போனாலும் சரி, நான் சொல்றதுக்கு நோ சொன்னாலும் சரி, உன் லவ்வர் உனக்கு கிடைக்க மாட்டான். பத்து நிமிஷத்துல அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வா, மீதி விஷயத்த அங்க வச்சு சொல்றேன். ஹலோ ஹலோ ஹலோ, நான் சொல்றதுக்கு நோ சொன்னாலும் சரி, உன் லவ்வர் உனக்கு கிடைக்க மாட்டேன்.